ஹலோ எவ்வரி ஒன் நாங்கள் அக்னேஷ் குமார் பேசுகிறேன் எரூர்லேருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மோட்டோ மொபைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா திடீர்னு மோட்டோ மொபைல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா நிறைய மொபைல்ஸ்லாம் இருக்குது விவோ ஓப்போ சம்திங் நிறைய இருக்குது அதெல்லாம் எஃப்ஆர்பி நம்ம கையிலேயே எடுத்துலாம் பட் மோட்டோ மொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து எஃப்ஆர்பி அதெல்லாம் ஒர்க் ஆகாது அது சில ஏபிகே ஃபைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணுறதுக்கு சரி நம்ம ஓடிஜிய வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் பார்த்தா ஓடிஜி அதில் டிடெக்ட் ஆகாது சரி ஓகே ஓடிஜி தான் டிடெக்ட் ஆகலை கார்டு வச்சா நம்ம எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணலான்னு பார்ப்போம் அதுவும் அதை சப்போர்ட் பண்ணாது ஸோ மோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி சிப் டைப்னே சொல்லலாம் அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கையில் எடுக்கிறது பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ எம்பி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்பி இல்லை டூ எம்பி ஜஸ்ட்டு சிங்கிள் க்ளிக் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும் அதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன் பிளாக் வந்து போகிறேன் நீங்கள் பிளாகை கிளிக் பண்ணோன்னே பிளாக் உள்ள போகும் அதுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹேர்னு இருக்கும் ஹைட்டில் இருக்கும் நீங்கள் கர்சரை கொண்டு போய் அதில் வச்சா தான் உங்களுக்கு டவுன்லோட் இதுவே காமிக்கும் ஸோ நிறைய பேர் அதில் லிங்க் இல்லை லிங்க் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் கர்சரை மூவ் பண்ணி அந்த இடத்துல வச்சால் மட்டும்தான் தான் உங்களுக்கு லிங்கே காமிக்கும் ஸோ க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த மோட்டோ சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஸோ அதை அன்ஜீப் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் விவர்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா மூட்டை வந்து அன்ஜிப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அன்ஜிப் பண்ணி வச்சுறேன் ஓகே அப் அன்ஜிப் ஆகிடுச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வச்சு நான் நிறைய பண்ணியிருக்கேன் மோட்டோ ஜி ஃபோர் ஜி சிக்ஸ் அது மாதிரி அதாவது நம்ம ஆன்ஸில் எடுக்க முடியாதெல்லாம் நீ இதிலேயே எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாதீங்க கையிலே எடுக்க பழகிக்கங்க ஏன்னா சப்போஸ் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை சாஃப்ட்வேர் இல்லைனா அந்த டைம்ஸில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டே சொல்கிறது என்னன்னா நீங்கள் ஹேண்ட்ஸ்லேயே எடுக்க கற்றுக்கங்க டைம் ரொம்ப எடுக்கும் தான் ஒத்துக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர்னா வித்தின் த ஃபைவ் செகண்ட் ஆர் டென் செகண்டில் எடுத்துருவோம் பட் கையில் எடுக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இல்லை மினிமம் எனக்கு தெரிஞ்சு பத்து நிமிஷமாக தான் ஆகும் எடுக்கிறதுக்கு ஸோ பட் இருந்தாலும் அந்த மாதிரி கற்றுக்கும் கையில் எடுக்கவே கற்றுக்கும் ஏன்னால் கையில் எடுக்க கற்றுக்கும்போது உங்களுக்கு வந்து நாலேஜ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்களே எல்லாத்தையும் எடுக்கலாம் எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ஓட வேணாம் ஸோ நீங்கள் கையிலே எடுக்க கற்றுக்கலாம் எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது ஓடிஜி வச்சு நீங்கள் எடுக்கலாம் ஓடிஜி அதில் எதில் சப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ வர இதில் எதுலையுமே சப்போர்ட் பண்ணாது ஓல்டு விஷன்ஸ் அதாவது இந்த கிட் கேட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா லாலிபப் அதிலலாம் ஓடிஜி நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பென் இல்லை நீங்கள் அந்த ஏபிகே ஃபைல்லாம் வச்சிருந்திங்கன்னா ஈஸியாக அதை வந்து டிடெக்ட் பண்ணிடணும் அதை வச்சு நம்ம ஈஸியாக பைபாஸ் பண்ணிடலாம் இந்த ஜியோனி அதெல்லாம் பார்த்திங்கனா அதெல்லாம் டிடெக்ட் ஆகும் லாவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிஜி வந்து டிடெக்ட் ஆகும் ஸோ ஈஸியாக எடுத்துடலாம் இது ஒரு மெத்தட் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு மெமரி கார்டில் அந்த எஃப்ஆர்பி பைபாஸ் ஏபிகே ஃபைலை வந்து காப்பி பண்ணிவிட்டு மெமரி கார்டு இன்டெக்ட் பண்ணால் மெமரி கார்டு வந்து டிடெக்ட் ஆகும் எஃப்ஆர்பி லாக்கில் இருக்கும் போது ஸோ அப்படி நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி பைபாஸ் பண்ணலாம் இல்லை ஏபிஎக்ஸ் லான்ச் இருக்குது தெரியுமோ அதை நம்ம மெமரி கார்டை காப்பி பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சிங்க்குனு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை வச்சு நம்ம எடுக்கலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் பட் ஆனால் இப்போ வரத்து எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது இப்போ வரத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிம் கார்டு வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது எப்படின்னா அந்த சிம் கார்டு வந்து லாக்கில் இருக்கணும் அதாவது நம்ம சிம் கார்டு லாக் பண்ணுவோம்ல ஒன் எந்த நம்பர் வேணாலும் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இப்போ பேட்டன் லாக் போகிறோம்ல மொபைலுக்கு அது மாதிரி சிம் கார்டு லாக்னு ஒன்று இருக்குது அது டிவைஸ் மேனேஜரில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் சிம் கார்டு லாக்னு இருக்கும் அந்த சிம் கார்டுக்கு நீங்கள் ஏன்னா ஒரு லாக் பண்ணல வேஸ்ட்டு சிம் கார்டாக இருந்தால் கூட ஓகே தான் ஒர்க் ஆகாத சிம் கார்டாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா ஒரு சிம் கார்டு எடுத்து அதுக்கு லாக் போட்டுக்கோங்க லாக் கொட்டு அந்த சிம் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க அது எஃப்ஆர்பிக்கு யூஸ் ஆகும் மோஸ்ட்லி சாம்சங்ல வந்து அது யூஸ் ஆகும் சாம்சங் மோஸ்ட்லி நான் அப்படி தான் எடுப்பேன் ஏன்னா சாம்சங்லாம் கஷ்டம் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சிம் கார்டை இன்செட் பண்ணணும் அது என்ன கேட்கணும் உங்களுக்கு கிட்ட அந்த பாஸ்வேர்டு கேட்கும் லாக் கேட்கும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்க ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்களா அந்த டைம்ஸில் என்னன்னா பவர் பட்டன் அனுப்பிவிடும் பவர் பட்டன் அனுத்தோன்னே ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகிடும் திருப்பி நீங்கள் பவர் பட்டன் போது அது வந்து இன்டர்ஃபேஸில் நிற்கும் அதாவது ஓப்பன் இதில் நிற்கும் நிற்கும் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து நோ டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கேட்கும் ஸோ நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போய் நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது நெக்ஸ்ட்டு அது மாதிரி என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸை வச்சு நீங்கள் எடுத்துலாம் சாஃப்ட்வேர் வச்சு சரி ஓகே நம்ம கான்செப்டே மறந்துடுறேன் மோட்டோக்குள்ளே போயிடலாம் மோட்டோவில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸ் எல்லாமே இல்லை சப்போர்ட் ஆகும் ஸோ மோட்டோ க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஃபோ ஃபைல் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது இன்னொன்று வந்து மோட்டோவில் எஃப்ஆர்பின்னு இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதுதான் பாஸ்வேர்டு ஸோ இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா காப்பி பண்ணிப்போம் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து மோட்டோவில் எஃப்ஆர்பின்னு இருக்குது இதை டபுள் டேப் பண்ணிக்கலாம் டபுள் டேப் பண்ணோன்னே எஸ்ஆர்னு கேக்குது ஸோ நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் எஸ்ன்னு கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிட்ட ஃபர்ஸ்ட் இன்டர்வேஸை என்ன கேட்கணும் பாஸ்வேர்டு கேட்கும் இந்த ப்ராடக்ட் ஃபைல் த எண்டர் பாஸ்வேர்ட் இப்போ நம்ம காப்பி பண்ண பாஸ்வேர்டு இதில் ஜஸ்ட் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்திங்கனா ஸ்டார்ஸில் தான் வரும் ஸோ கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடுங்க ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகே நான் பேஸ் பண்ணிட்டேன் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன் என்ட்ரு கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா திவேஷ் ஷுட் பி ஆஸ்கிங் டு வெரிஃபை த இமெயில் அக்கௌண்ட் அதாவது அதாவது எஃப்ஆர்பி நம்ம எடுக்கிறோம் எஃப்ஆர்பினா என்ன கூகுள் அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதை எஃப்ஆர்பி நம்ம சொல்லுவோம் அதாவது ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் ரீசெட்னு சொல்லுவோம் இதில் என்ன பண்ணனா ஃபாஸ்ட்புர்ட் மோட்டில் கேட்குது அதாவது உங்களோட மோட்டரில் மொபைல் ஃபாஸ்ட் மோட் மோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும் போது மீது எல்லா ஒர்க்குமே அதை பார்த்துக்கும் ஓகே எனக்கு பாஸ்வேர்ட் மோடில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்கள் மொபைலில் வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் இருக்குது அந்த டேட்டா கேபிள் வந்து டவுன்மோட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் செக் பண்ணணும் ஃப்ளக் இன் என்ன ஆகணும் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் மோட் போயிடும் டவுன்லோட் மோடில் நீங்கள் போனோடனே அப்படியே ஃபோனை கம்முன்னு வச்சுருங்க ஃபோன் வந்து இதுவே டிடெக்ட் பண்ணிக்கோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் மீடியாட்டை டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சாஃப்ட்வேரும் வச்சிருப்பாங்க பட் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு டிடெக்ட் ஆகலை எனக்கு ஒர்க் ஆகலை நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி நம்ம டிரைவரை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அது நீங்கள் என்ன சிப் டைப்பை பொறுத்திருப்போம் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணும் அதுக்கு முன்னாடி என்னென்னு வச்சுக்கலாம் எனக்கு அது என்ன மொபைல்னே தெரில என்ன சிப் டைப்னே தெரில அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பல வீடியோலாம் பார்க்காம தான் அதையே பார்த்துருங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெட்மி மொபைலே இருக்கட்டும் ரெட்மி மொபைலே இருந்துச்சுன்னா ரெட்மி ஃபைவ் இருக்குது நோட் ஃபைவ் இருக்குது அதாவது சம்திங் நிறைய மொபைல் இருக்குது அது என்ன சிப் டைப்பில் இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நார்மல் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ற கூகுளில் போட்டாவே வந்துடும் ஹிஸ்டரி அதோட ஜாதகமே வரும் ஜஸ்மின் இப்போ வந்து ஜிஎஸ்எம் அறினாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளியராக சொல்லியிருப்பாங்க அதோடய பிளாட்ஃபார்ம் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க சிப் டைப்பு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க என்ன எவ்வளோ இது இருக்குது எல்லாமே அதில் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ ஜிஎஸ்எம் அறினால போனாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும் அந்த மாடல் நம்பரே நீங்கள் கூகுள் என்ட்ரி பண்ணவே என்ன எப்படி பண்ணிங்கன்னா ரெட்மி நோட் ஃபைவ் சிப் டைப் இல்லை மோட்டோலா மாடல் இருக்குன்னா மோட்டோராக ஜி ஃபோர் சிப் டைப் அந்த சிப் டைப்னு அது கூட என்ட்ரி பண்ணீங்கன்னா கீவேடு அந்த கீவேடை கொடுத்திங்கன்னா அது என்ன சிப் டைப்னு உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்பெக்ட்ரமா மீடியா டெக்காக இல்லை ஸ்னாடாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓகே இப்போ உங்களுக்கு என்ன மாடல் என்ன சிப் டைப் எப்படி தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் பல வீடியோ பாருங்கள் ஐ பட்டன் தரேன் நீங்கள் அதை கிளிக் எப்படி கண்டுபிடிக்கிறது அது என்ன மாடல் பிளாட்ஃபார்ம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ என்னன்னா மொபைலை வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அதாவது வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா கப்ளம் வந்து நம்ம ஃபோனில் இருந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் இன்ஜெக்ட் அது பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும் அதில் அதாவது ட்ரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஆட்டோமெட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும் டிடெக்ட் ஆகிட்டு உங்கள் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடும் நீங்கள் ஆஃப் ஆகணும்னே பயந்துடக்கூடாது ஏன்னா ஃபோன் கனெக்ட் உடனே ஆஃப் ஆகிடுச்சி அப்படின்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் வேக்கப் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக பூட் லோடர் மோடுக்கு போகும் சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக பூட் லோடர் மோடுக்கு போகலன்னா நீங்கள் பூட் லோடர் மோட் கொண்டு போங்க பூட் ஓடர் மோட்லாம் ஒன்றும் இல்லை அதே ப்ராசஸ் தான் வால்யூம் டவுன் பட்டன் ஆ டேட்டா கேபிள் மோஸ்ட்லி அதுவே போயிடும் சப்போஸ் நான் சொல்கிறேன் போனதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் நடக்கும் ஆஃப் ஆக ஆனது வந்து த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஆகி ஆனாகும் நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கும் மொபைலில் ஏடிபியை வந்து எனேபிள் பண்ணவா அப்படின்னு ஜஸ்ட் அதில் ஒரு கிளிக் பண்ணி அதாவது டிக் போட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே அதாவது நீங்கள் அசப்ட் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் மொபைலில் அது பர்மிஷன் கேட்கும் ஸோ நீங்கள் பர்மிஷன் வந்து அசப்ட்டு எல்லாம் ஓகே கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது திருப்பி ஆஃப் ஆய ஆன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும் அதாவது எஃப்ஆர்பி கூகுளை கொண்டு வந்து ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் யூஸ்வலாக ஆன் ஆகிற மாதிரி ஆன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லா மோட்டரில் ஆளுக்கும் சப்போர்ட் ஆகும் பட் ஆனால் மீடியாட்டிக் சிப் டைக்கு மட்டும் ஒர்க் ஆகும் நல்லா சொல்லிக்கு மோட்டரில் எல்லாம் மாணவோம் மோஸ்ட்லி ஃபோர்லாம் ஈஸியாக எடுத்துருக்கேன் ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ப்ளஸ்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ மோஸ்ட்லி மோட்டராக இதுலேயே வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் மீடியாடிக் ப்ராசஸ் மட்டும் ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கொஞ்சம் லேன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேறு எதனா வீடியோ வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால தான் வீடியோஸ்லாம் போட முடியல நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட யூடியூப் சேனல் மேலே ஆல்ரெடி ஒரு டூ ஸ்ட்ரைக் கிட்டே இருக்குது இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்து சேனல் வந்து டோட்டலாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவும் அப்டேட் பண்ண முடியல ஏன்னால் நிறைய காப்பீரைட்ஸ் காப்பிரைட்ஸ் கிடையாது ஸோ டேஞ்சரஸ் அது மாதிரி சொல்லி அந்த வீடியோஸ்லாம் டிலீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் அது என்னன்னு தெரில சரி இருந்தாலும் பார்ப்போம் ஸோ வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிலேவாக ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங்